ஹேலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு பிஆர்பிஜின் சின் தமிழ் காய்ஸ் இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்மகிட்ட இருக்க எல்லா பெட்ஸையும் செல்ஸ் பண்ண போகிறோம் கைஸ் அது எதுக்கு என்ன ரீசன் பார்த்திங்கன்னா எல்லாமே சொல்கிறேன் எல்லா பெட்ஸ்னால் நம்மகிட்ட பார்த்திங்கன்னா கரணையும் அது போக தவுடால் தௌடால் சாதாபுரம் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம சாதாபுரம் தௌடால்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கழிச்சிட்டு கரணை மட்டும் பார்த்தீங்கன்னா ஹோல்டு பண்ணி நிற்கிற மாதிரி ஒரு ஐடியா அது போக பார்த்தீங்கன்னா புது புது பெட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு பார்த்திங்கன்னா நம்ம வாங்குற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்குது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கேஜியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேஜி பெட்டிங் போடுற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்குது ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா என்ன என்ன ஏதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சொல்லிட்டே வரேன் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் புதுசாக நம்ம சேனலுக்கு இப்போ தான் யாராச்சும் வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் கீழே பார்த்தீங்கன்னா ரெகுலராக சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அது போக பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கனா நிறைய விதமான கொஸ்டின்ஸ் இருக்கும் ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா கேளுங்க நம்ம சார்ட்ஸில் பார்த்திங்கன்னா ரெகுலராக பார்த்திங்கனா அந்த கொஸ்டின் கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் பார்த்திங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணுவோம் இப்போ காய்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா நம்ம தவுடால் பேட் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே இன்ன வரைக்கும் பார்த்திங்கனா சிக்கிக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டாக எல்லாம் பேர் இருக்குது ஸோ அந்த பேரெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக கொடுத்துட்ற போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன் கயேஷ் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சேல்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்குது சேல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பீஜின் ஒரு அசசரிஸ் பேர்ட்ஸ் ஒரு அசஸசரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சேல்ஸ் பண்ணுற பொருள் என்னென்னா பார்த்தீங்கன்னா ப்ரீஜினோட ஃபுட்டு மிக்ஸிங் ஃபுட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா கிடைக்கிறதில் ப்ரோ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா வர மாட்டிங்க ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய கமெண்ட் பண்ணுறாங்க ஸோ பார்த்திங்கன்னா நான் பெஸ்ட்டாக பார்த்திங்கன்னா எல்லா பேருக்கும் செட்டாராலும் பார்த்திங்கன்னா பேசிக் குவாலிட்டியிலேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபுட்டெல்லாம் எடுக்கிற மாதிரி இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு போடக்கூடிய வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்தவொடனே பார்த்திங்கன்னா வரும் ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணி எல்லோரும் பண்ணுங்கள் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மொத்தமாக எத்தனை கிலோ ஒரு கிலோலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக நூறு கிலோ வரைக்கும் அதுக்கு மேலே வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது எல்லாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு பார்த்திங்கன்னா டெலிவரி பாசிபிள் உண்டு ஸோ அதை ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா நான் நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட்டு வந்த பிறகு பார்த்திங்கன்னா அது ஒன் பை ஒன்னாக வீடியோ வர ஆரம்பிச்சிடும் சரி கேஸ் போவாங்க நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம் நெக்ஸ்ட்டு இதை பற்றி நான் உங்களுக்கு வீடியோ போகிறப்ப சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இருக்க தவுடாலாம் பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே ஃபுல்லாக கொடுத்துற போகிறோம் இதில் நம்ம வைக்கக்கூடிய பேர் என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்கிட்ட நான் எப்போயுமே நம்ம ஒன்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு பேர் யார்னா குண்டேன் குண்டஞ்சோடி பார்த்திங்கன்னா எப்பயுமே நம்ம வீட்டில் தான் இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம நிப்பாட்டக்கூடிய இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா சீல்டு பேர் இந்த இந்த நார்மல் தவுடாலில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேர் மட்டும் தான் நிற்க போகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் பேரு முஸ்கி பேர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட் பேர் ஸோ இவங்களுடையோட பட்டா இது இந்த மூணு பேரையும் கொடுத்துட போகிறோம் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இவங்களோட பட்டா பட்டா பார்த்திங்கன்னா ஒரு மூணு பட்டா கிடக்கும் சீல்டோட ஒரு பட்டா அது போக பார்த்திங்கன்னா நம்மளுடைய குண்டெல்லாம் மாற்றி வச்ச முட்டை ஒயிட் ஒயிட் பேரோட சிக்கு தான் பார்த்திங்கன்னா குண்டே மாற்றி வச்சு புரிச்சான் ஸோ அந்த சிக்கும் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வளர்ந்து பெருசாயிருச்சு ஸோ அந்த மூணு பட்டாயும் பார்த்தீங்கன்னா கொடுத்துற போகிறோம் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா எல்லாம் பயன் சிக்கோட தான் இருக்குது எதுவுமே பார்த்திங்கன்னா எக் கோட இல்லை எல்லாம் சிக்கும் கொஞ்சம் வளர்ந்துருச்சு ஸோ அந்த சிக்கையும் பார்த்தீங்கன்னா சேர்த்து அதோட கொடுத்துற போகிறோம் நான் யாருக்கு கொடுக்க போகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அப்கமிங் வீடியோவில் போடுறேன் ஸோ சேல்ஸ் என்ன தான் பார்த்திங்கன்னா நம்ம இதில் கேளுங்கள் நான் மதுரை குழந்தை பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுவேன் அதுக்கு முன்னாடி யார் கேட்குறாங்களோ ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நான் அந்த பேடை கொடுக்குற மாதிரி ஒரு இதில் இருக்குது கைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டி நல்லா சூப்பராக பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது நம்ம நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம பேடை எப்படி இருக்கும் அப்படின்னு ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பேட்டெல்லாம் கொடுத்துட்டு கர்ண கர்ணை பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி தெரியும் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா எத்தனை கர்ண இருக்குது அப்படின்னு ஸோ கர்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோல்டு பண்ணி வைக்கிற மாதிரி இருக்குது ஸோ கர்னையில் வரக்கூடிய இதில் பார்த்தீங்கன்னா கர்னையில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ரீட்ஸ் பார்த்திங்கன்னா ஸோ எடுக்கிற மாதிரி இருக்குது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் இது கொடுத்துறேன் எதுக்குன்னா நான் நம்மளுடைய லாஃப்ட் உங்களுக்கு தெரியும் நம்மளோட லாஃப்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே ஓப்பன் பீடிங்கில் தான் வச்சிருக்கோம் ஸோ ஓப்பன் பீடிங்கில் வச்சிருக்கிறது எல்லாம் பார்த்திங்கன்னா நான் ஒரு சிலதை பார்த்தீங்கன்னா கேஜி பீடிங்கில் சிவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் ஆல்ரெடி பண்ணிகிட்டே நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு சில இதை பார்த்தீங்கன்னா கஜி பீடிங்கில் ஷிஃப் பண்ணணும் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய இதை பார்த்தீங்கன்னா கேஜி பீடிங்கில் போட போகிறோம் அது வரக்கூடிய பட்டாகளை ஒன்றும் நம்ம ஓப்பன் பிடிங்கில் போட்டு ஃப்ளை பண்ணி அதோட ரிசல்ட் பார்க்க போகிறோம் அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா அங்கேட்டு இருக்க நம்ம அங்கே தனியாக பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் செக்ஷன் வச்சு பார்த்திங்கன்னா கேஜி பீடிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அதே பார்த்திங்கன்னா நம்ம லாஃப்ட்டுக்குள்ளே நம்ம லாஃப்ட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா செட் பண்ணி ஸோ அதிலேருந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு ஒரு எடுக்கிற மாதிரி இருக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம எப்படி வைக்கலாம்னு நம்ம கேஜிக்குள்ளேயே கேஜி பீடிங் போடலாமா அப்படி இல்லைனா நம்ம தனியாக பார்த்தீங்கன்னா வெளியே வச்சு கேஜி பிடிங் பண்ணி அதோடய பட்டாவை பறக்க விடலாமா ஸோ இதை கீழே பார்த்தீங்கன்னா எல்லோரும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கைஸ் ஓகேவா ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு பிளானில் தான் இருக்குது இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்மகிட்ட கேஜி பிடிங்கிலே பார்த்திங்கன்னா ஒரு நாலு பேர் பார்த்திங்கன்னா கிடக்கு மூணு பேர் கிடக்கு அது போக பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஒரு பேர் நம்மகிட்ட இது கிடக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஓவரடி பேர் பார்த்திங்கன்னா நம்மட்ட ஒன்று இருந்துச்சு ஸோ அதை கொடுத்தோம் ஸோ கொடுத்த ஒரே ஒரு ஒரே ஒரு ஓவரடி பேரும் பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கிற ரிட்டன் எடுக்கிற மாதிரி இருக்குது ஸோ அந்த ஒரு பேடை எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கலர் சாய்ஸில் கொஞ்சம் கலர் அந்த ஆல்மண்டு ஸோ அந்த மாதிரி அவ்ளக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர் சாட்டில் கொஞ்சம் நல்ல குவாலிட்டி பேட் ஓகேவா நல்ல நல்ல குவாலிட்டி பேடாக பார்த்தீங்கன்னா ஃபிக் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்குது ஸோ அதை எடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ அதிலேருந்து நம்ம ப்ரீட் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா அதை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோவில் பார்த்துக்கிட்டே நீங்கள் வரலாம் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஏன்னா நிறைய பேருக்கு இது இருக்கும் நம்ம டக்குன்னு பார்த்தீங்கன்னா சடனாக பேடை கொடுத்துட்டோம்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்பாங்க ப்ரோ எனக்கு கொடுங்க எனக்கு கொடுங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம யார் கொடுக்க போகிறோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வரக்கூடிய வீடியோவில் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டே வரேன் கொடுக்கறதே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீடியோவை எடுத்து போகிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்குது சரியா ஐஸ் ஓகேவா அதை மறக்காமல் பார்த்தீங்கன்னா பாருங்கள் நான் என்னென்ன பார்த்தீங்கன்னா நான் பார்ட்டு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் சொல்லிவிட்டேன் அந்த பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஜோடி தவிர்த்து மிட்டு எல்லாமே கொடுக்க போகிறோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிக்கோட தான் பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டாக இருக்குது கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லாஃப்ட்டுக்குள்ளே ஒன்று லேப்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கேஜி பீட்டிங் பண்ணுற ஒரு ஒரு செக்ஷன் ஒரு பக்கம் மட்டும் பார்த்தீங்கன்னா கேஜி பெட்டிங் பண்ணிட்டு கொஞ்சம் ஆப்பிள் பெட்டி மட்டும் வச்சுட்டு அது வரக்கூடிய பட்டா இருக்குல்ல ஸோ அதை மட்டும் வெளியே பறக்கப்படலாம் இப்படி டபுள் வைஸ் உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வேலையும் பார்க்கலாம் ஆனால் அப்படி பண்ணுறனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏன்னா நம்ம கேஜி பெட்டிங் போகிறனால பார்த்தீங்கன்னா அதோட ஃபுட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே விழுகும் ஸோ அதே பார்த்தீங்கன்னா பாத்ரூம் பரவாயில்ல பட்டாட்டை சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா அது டிசீஸ் வரும் ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டு நம்ம மட்டும் பார்த்தீங்கன்னா டபுள் ஒரு ஃபீடர் இருக்குது ஸோ டபுள் ஒரு ஃபீடர் வச்சோம்னா அதில் பார்த்திங்கன்னா ரோ வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ அது அந்த செக்ஷன் வைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இது பார்த்திங்கன்னா மசசை வாங்கணும் அதையும் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறேன் அதையும் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன நெசசைசி பார்த்திங்கன்னா செட் பண்ண போகிறேன் அப்படின்றத இப்போ நம்மகிட்ட இருக்க பார்த்திங்கன்னா இந்த பேட் ஃபுல்லாக கொடுத்துட்டு நம்ம ஃபுல்லாக கத்திங்கன்னா கரெண்டை செட் பண்ணிவிட்டு நம்ம லாஃப்ட்டுக்குள்ளே ஸோ அதே மாதிரி அந்த அந்த பேர் பார்த்திங்கன்னா ஃபெக்சபிளாக பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நிறைய பேர் ஆல்ரெடி நம்ம இதில் தெரியும் நம்ம மொதல் மொதல் என்ன பெட் வச்சிருந்தோம்னு கர்ண தான் பார்த்தீங்கன்னா எனக்கு எப்பயும் பிடிச்ச பெட் ஸோ கர்னை ப்ளஸ் ஃபேன்சி நான் புது பெட் எடுக்க போகிறேன்னு சொன்னேன் அது ஒன்றும் ஃபேன்சி கைஸ் ஃபேன்சி பார்த்தீங்கன்னா ஃபேன்சி நம்ம எடுக்கிறோம் பார்த்தோம் ஃபேன்சியை பார்த்திங்கன்னா ஓப்பன் பில்டிங்கில் விட்டால் நம்மளுக்கு லாஸ்ட் தான் ஃபேன்சியை பார்த்தீங்கன்னா கேஜி பில்டிங்கில் போட்டால் தான் பெஸ்ட்டு ஏன்னா ஃபேன்சி ஓப்பன் பில்டிங்கில் விட்டோம்னா அது பறந்தா கொஞ்சம் தூரம் போயிடுச்சுன்னா ஃபேன்சியாக ரிட்டன் வர தெரியாது அது போக பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் இப்போ ஃபேன்சியும் வரக்கூடிய பெட் இருக்குது சாட்டினும் நல்லா பறக்கும் முஸ்கியும் நல்லா பறக்கும் ஒரு சில பேட்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்கி அஞ்சலும் பார்த்தீங்கன்னா நல்லா பறக்கும் அதெலாம் மேட்டர் கிடையாது நம்ம அது தவிர்த்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர்ட்டில் நம்ம இன்ட்ரெஸ்ட் இருக்குது இந்த ஃபேன் ஃபேன்டைலேயும் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இது ஒரு குறிப்பிட்ட ஒரு பேர் அது போக பார்த்திங்கன்னா நம்ம காக்டெயில்ஸு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்க்குறவங்களும் தெரியும் நான் சொல்லியிருப்பேன் ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது செட் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்குது ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா செட் பண்ண போகிறேன் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பேட்ஸ் நம்மளுடைய புறா புறாக்கள் பார்த்திங்கன்னா புறாக்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கொஞ்சம் செட் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம புறாவோட இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா செக்ஷன் டூ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த காக்டெயில்ஸ் ஸோ அதுக்கெல்லாம் போக போகிறோம் ஏன்னா நம்ம இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட கொண்டு வந்தால் பார்த்தீங்கன்னா காக்டெயிலு ஸோ அதில் லவ் பேர்ட்ஸு அதுவும் ஒரு சில இது தான் அந்த கலரில் பார்த்தீங்கன்னா கலர் சார்ட்டில் பார்த்திங்கன்னா அதே எடுத்து போகிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்குது ஸோ அதையும் எடுத்து பார்த்திங்கன்னா நம்ம போட போகிறோம் ஃப்யூச்சரில் நம்ம வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க நம்ம அடுத்து நெக்ஸ்ட் என்னென்ன அப்டேட் பண்ண போகிறோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டே வரேன் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இதை தான் பார்த்திங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து கேஜி பிடிக்கு தனியாக பண்ணலாமா இல்லை நம்ம லாஃப்ட்டுக்குள்ளேயே வச்சு பண்ணலாமா ஏன்னா நம்ம லாஃப்ட்டுக்குள்ளே இப்பயே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆப்பிள் பெட்டி வச்சு இடமே பார்த்திங்கன்னா டஞ்சிங்காக இருக்கும் இதுக்குள்ளே நம்ம கேஜி வச்சோம்னா வைக்க இடமே கிடையாது நம்ம ஒரு ரெண்டு ஏன்னா ஃபஸ்ட்டு இருக்க ஒரு ரெண்டு ரோக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பெட்டி வச்சுட்டு மீதி ஒரு ஒரு சைடு பார்த்திங்கன்னா நம்ம ரைட் சைடு காண்ட்ருஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு நம்ம ஆல்ரெடி நம்ம முத முதல் பார்த்திங்கன்னா கேஜி கட்டுறப்ப பார்த்திங்கன்னா வச்சுருப்போம் ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வைக்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்குது அப்படி வைக்கிறனால பார்த்தீங்கன்னா ஒரு சிலது டிஸ் டிஸ்அட்வான்டேஜ் ஆகும் ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மேனேஜ் பண்ணிவிட்டு ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் நியூஸாக பார்த்திங்கன்னா பிரித்து நம்ம இது பண்ணுற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்குது அது போக பார்த்தீங்கன்னா ஓவர் லோவரடியில் பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ரோலரு ஸோ அந்த மாதிரிலாம் லோட்டன் நம்ம ஆல்ரெடி நம்ம நம்மகிட்டே இருந்த ஒரு லோட்டன் பேர் நிறைய பேருக்கு தெரியும் டாப் குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம லோட்டன் பிளாக் ஜெட் பிளாக்ல வச்சுருந்தோம் ஸோ இப்போ பேட் எங்கேயுமே இல்லை இருக்குது ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களே பிரிட் பண்ணி சிக்ஸ் தான் தராங்க ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அந்த லெவல் பார்த்திங்கன்னா ஒரு குவாலிட்டி நம்மளை செட் ஆனால் ஸோ அதையும் எடுத்து அதெல்லாம் பார்த்திங்கன்னா கேஜி தான் போட போகிறோம் அதோட பட்ட இப்போ வரக்கூடிய எல்லா பட்டாவையும் பார்த்தீங்கன்னா நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கிளாஸ் சார்ஜில் எடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாரும் பார்த்தீங்கன்னா நம்மளே கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே ட்ரான்ஸ்போர்ட் டீடைல்ஸ்லாம் கேட்டு ஸோ ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம சேல்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபுட்ஸ் மொதல் பார்த்தீங்கன்னா கிரிட்டு அதே மாதிரி ஃபுட்டு இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாக் எடு எடுக்க போகிறோம் எடுத்து பார்த்தீங்கன்னா செல்ஸ் பண்ண போகிறோம் இதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட்டு போடக்கூடிய வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்னன்னு சொல்கிறேன் கைஸ் சரி கைஸ் இந்த வீடியோ அதோட முடிச்சுக்கிறேன் நம்ம சேனலுக்கு இவ்வளோ தூரம் பார்த்தவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் யாராச்சும் ஒரு நாள் இவ்வளோ தூரம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ் சரி கைஸ் தட்டா பாய் பை